அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசியில் சனி வக்கரகதியில் இருக்காரு. நான்காம் இடமான மீன ராசியில் ராசிநாதன் குரு வக்கரகதியில் இருக்காரு. ஐந்தாம் இடத்துல ராகு, ஆறாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய், தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் சூரியன் புதன் சுக்கிரன். இதில் புதன் வக்கரகதியில் உச்ச பலத்தோடு இருக்காரு, சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உச்ச குருவோ உச்ச புதனோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் கேதுவும் விரயஸ்தானத்தில் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவங்குறாரு. விரயஸ்தானத்திலேருந்து பயணத்தை துவங்கி அப்படியே ஒவ்வொரு ராசியாக இரண்டரை நாட்களுக்கு ஒரு நாள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ரிஷபராசியில். ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு அக்டோபர் 16ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்க்குற வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த செவ்வாய் தான் இரத்தம் மற்றும் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளுக்கு அதிபதி. அவர் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால இது நாள் வரை உங்கள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த 16ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டு பிரிவதற்குண்டான சங்கடங்கள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் பிற்பகுதியில் செவ்வாய் காரணமாக இருந்து செயல்படுவார். ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்காரு வக்கரகதியில். 23ஆம் தேதி அன்னைக்கு, அக்டோபர் 23ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நீச்சஸ்தானத்தை அடைந்து சனியின் வக்கர பார்வையில் வராரு. அக்டோபர் 18ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் நீச்ச பங்க பலனை கொடுத்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி சூரியனுக்கு மிக அருகில் இருந்து அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் சனியின் பார்வையில் வர்றதுனாலையும் உங்களுக்கு எதிர்பாலின நண்பர்களால் சமூக மதிப்பில் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அவர்களுடைய தவறான நடவடிக்கைகள் மற்றும் தொடர்புகளை களைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கும் இது காரணமாக இருக்கும். ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய், விரையாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது. அதுவும் சொல்லப்போனால் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண வரவுகள் ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி சாதகமான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் மாறக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான காலகட்டம் துவங்கிவிட்டதுன்னே சொல்லலாம். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 14, மற்றும் 15, 16, 17, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த நாட்களில் உங்கள் உடம்பில் இருந்த ரோகங்கள் மறைவதற்குண்டான முயற்சிகள் எடுத்தால் சாதகமான பலன்கள் ஏற்படும். மருத்துவ உதவிகள் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது.
பணப்பற்றாக்குறைகளுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதாவது பணப்பற்றாக்குறைக்கு சங்கடம் ஏற்படும், அதாவது உங்களுக்கு பண வரவு ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் யாராவது, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வாங்கினவர்கள் உங்களிடம் பணத்தை திருப்பி கொடுப்பதற்குண்டான சாதகமான பலன்கள் ஏற்படும், உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த நாட்களில் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால், அதுவும் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து கடன் அடைக்க முயற்சி பண்ணால் கடன் சீக்கிரம் அடைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள், சங்கடத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இரவு 10:28 ஆரம்பித்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி காலை 10:30 வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசியில் சஞ்சாரம் பண்ணுற நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் உங்களுடைய எதிரிகளிடம் பேசும் பொழுது சற்று கவனத்துடன் இருங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சனியின் பார்வையில் சந்திரன் வராரு, வக்கர சனியின் பார்வையில் சந்திரன் வராரு. அதனால் உங்கள் எதிரிகள் சற்று மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குதர்க்க எண்ணங்களுடன் அவர்கள் செயல்பட்டு உங்களை வீழ்த்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியும் அடைவார்கள். கவனத்துடன் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது ஓரளவுக்கு மன நிம்மதியையும் குடும்ப நிம்மதியையும் காப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார், அவர் வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்கார். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனப்போராட்டங்கள், சங்கடங்கள், பண கஷ்டங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் வீண் விரயங்களாக ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் வாங்கின கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. எல்லாமே இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தான். அப்படியே கிராஜுவலாக குறையிறது நீங்கள் மாத ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக கவனிக்கலாம். மாத ஆரம்பத்தில் ஆரம்பித்து பிரச்சனை இருந்ததுன்னா மாத கடைசியில் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா, அவங்களே எந்த நபர்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். குடும்பஸ்தானத்தில் சங்கடத்தை தரக்கூடிய சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் காரணமாக தான் உங்களுக்கு மனசில் விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனாலேயே எல்லா விஷயத்திலையும் முன்கோபத்தோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் உங்களின் மீது ஒரு விதமான வெறுப்பு மனப்பான்மையை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் அவர்களிடம் மனம் விட்டு பேசினால் மட்டுமே இந்த வெறுப்பு விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கார். இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும், அக்டோபர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் வரைக்கும், நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் உடம்பில் பெரிய ரோகம் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. கடந்த காலத்தில் வந்த ரோகங்களை நினைத்து அதற்காக மருத்துவ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் செலவாகுமே தவிர, புதிய ஆரோக்கிய குறைபாடு எதுவும் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை, அறவே இல்லை. அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதற்காக அவர்களின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவுதானே தவிர அவர்களுக்கும் ஆரோக்கியம் உயிர் பயம் எதுவும் இல்லை. ஆரோக்கியத்தில் சங்கடம் இருக்கும், உயிர் பயம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்காக குழந்தைகளின் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா, அந்த மாதிரி செலவுகள் ஏற்படுகின்ற பொழுது பெற்றோர் இல்லாத குழந்தைகள், உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்காக உதவிகள் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அதாவது உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா, அந்த கல்யாணத்தில் இந்த குழந்தைகளை, அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், உடல் ஊனமுற்ற குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்க. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகளால் வருத்தத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக பாதிப்பு இருக்காது, அதாவது ஃபெயிலெலாம் ஆக மாட்டீங்க. ஆனால்
பாடத்தில் வந்து ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் முடிந்தவரை உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துவது நல்லது, ஆரோக்கியத்திற்கு முன்னேற்றத்தை முயற்சி செய்வது நல்லது, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டு பெரியவங்க சொல்கிற விஷயத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. மாத பிற்பகுதியில் சூரியன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற பொழுது, அதாவது துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகின்ற பொழுது, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு மாத பிற்பகுதியில் தடுமாற்றம் ஏற்படும் சூழ்நிலை வருகின்றது, கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த தனுசு ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், வேலை தேடும் படலத்தில் இருப்பவர்கள், உங்களுடைய தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கு மாத முற்பகுதியில். புதன் அந்த இடத்த விட்டு வெளியேறும் வரை, அதாவது அக்டோபர் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு இழுபறி நிலைமை தான் இருக்கும். அதாவது எந்த வேலைக்கு போனாலும் செலக்ட் ஆவீங்க, அதற்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவாங்க, உங்கள் கைக்கு கொடுக்க மாட்டாங்க, ஜாயினிங் டேட் சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி புதன் பெயர்ச்சியானதற்கு பிறகு மனசில் தெளிவு ஏற்படும், தைரியம் ஏற்படும், அதனால் சாதகமான பலன்கள் ஏற்படும். தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் ஏற்படும். வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும். அதே சமயம் திருமண வயதில் உள்ள தனுசு ராசி நண்பர்கள், ஆண் பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள், திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, இளம் வயதினருக்கும் சரி, திருமண விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் சனி பார்வையில் வரும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும், விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வீட்டில் பெரியவங்க பேசினாங்கன்னா பேசிட்டு போட்டோம், நீங்கள் அதில் முடிந்தவரை உங்களுடைய பங்களிப்பை கொடுக்காமல் இருப்பது நலம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் சனியின் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கு உண்டான நேரமாக இருந்தாலும் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு அவமானப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆனாலும் பெருசாக உங்களுக்கு அவமானம் வராது. அதனால் நீங்கள் பேசலாம், ஆனால் உங்களுடைய லிமிட் தெரிஞ்சு பேசுங்க. சில வயது முதிர்ந்தவர்கள் அல்லது சமூக அந்தஸ்தில் பெரியவர்களாக இருப்பவர்கள் அவர்களிடம் போயிட்டு உங்களுடைய குதர்க்க வார்த்தைகளையோ வக்கர வார்த்தைகளையோ பேசினா அதற்கு உண்டான இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம், வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாலை மரியாதைகள் மட்டுமல்ல, பெரிய நண்பர்கள், பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் வார்த்தையால் அந்த சந்தர்ப்பத்தை பாழ்படுத்திக்காதீங்க. அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க. நிதானத்துடன் பேச வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முயற்சியில் தொய்வு ஏற்படும். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடிய சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சாதகமான பலன்கள் வரும் அப்படின்னா உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும், ஆனால் லோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகளே தடையாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு தடைகளை தகர்த்தறிவதற்குண்டான பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சக்கரத்தாழ்வார். அவருடைய ஆன்ம பலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு தடைகளை தகர்த்தறிவதற்குண்டான சாத்தியத்தை ஏற்படுத்தும் வழிபாடாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு தொழிலில் முடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, தயாரிப்பாளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தடுமாற்றம் ஏற்படும், பண முடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே சுக்கரன் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் வரும். இந்த மாதம் முற்பகுதியில் பண முடை ஏற்படும், தொழில் மந்தத்தன்மை ஏற்படும். ஏன் சில சமயம் உங்களுக்கு வேலையே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கெல்லாம் மாதம் முற்பகுதியில் சுக்கரன் காரணமாக இருப்பார். எதிர்பாலினத்தவர்களின் தடைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தவறான நட்பு வட்டத்திலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பை இந்த மாதத்தில்
கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. மாத முற்பகுதி சாதகமாக இல்லை, பிற்பகுதி சாதகமாக இருக்குது. மாத முற்பகுதியில் செவ்வாய் உங்கள் ராசிக்கே 6ஆம் இடத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நண்பர்களால் உங்களுக்கு பிற்பகுதியில் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதன் பெயர்ச்சியாகும் பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றது. தனுசு ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு சூரியனின் பார்வை இருக்கின்ற வரை, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதும் சூரியனின் பார்வையில் குரு இருக்கிறதும் வியாபார, அதாவது விவசாயம் சார்ந்த வியாபாரம் செழிப்படைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதன் பிறகு அரசாங்க உதவியின் மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளே சில சமயம் எதிரிகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சில சமயம் பணமுடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானத்துக்கு சூரியன் பெயர்ச்சியாகும் பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது உங்களுடைய எதிரிகளிடம் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு பண வருமானத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கின்றது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது. செலவுகள் அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், புதிய ப்ராஜெக்ட் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் அது வளர்ச்சிக்குண்டான செலவுகள் தான். அடுத்து வரக்கூடிய சனி வக்ர நிவர்த்திக்கப்புறம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை தருவதற்கு இப்பொழுதிலிருந்தே உங்களுக்கு ஏற்ற செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தையோ பணமுடையையோ ஏற்படுத்தாது. ஆனாலும் செலவுகள் நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தருவதற்கு தாமதம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு குறைச்சல் இருக்காது, ஆனால் எடுத்த காரியத்தில் தடை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் விநாயகர் வழிபாடு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகர் ஹோமம் பண்ணினாலே, கணபதி ஹோமம் பண்ணாலே தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. முடிந்தவரை விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் உங்கள் கைகளால் பசு நெய் வாங்கி கொடுங்க. பசு நெய் வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படாமல் இருப்பது மட்டுமல்லாமல் எடுத்த காரியங்களில் தடை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு அந்த விநாயகரின் அருள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் சனி பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், விநாயகரோடு சேர்ந்து வழிபட வேண்டியது வந்து ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாருங்க. விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணுங்கள், ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை மட்டும் பண்ணுங்கள். அதே சமயம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வருவதன் மூலமாக சங்கடங்களை தன் சக்கரத்தை கொண்டு வீசி எறிவதற்குண்டான யோகத்தை அந்த சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.